ஜீன்ஸ் சங்கர் டைரக்ஷன்ல ஏ ஆர் ரகுமான் இசை அமைச்ச இந்த திரைப்படம் நைன்டீன் ரிலீஸ் ஆனிச்சு அந்த காலகட்டத்துல அதிகமான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் ஜீன்ஸ் தான் பிரஷாந்த் பிரசாந்த் ரோல் பண்ணியிருப்பாரு அண்ட் அவருக்கு பேர ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க ரெட்டையர்களான பிரசாந்த் ஒத்தருக்கு ஐஸ்வர்யா ராய் மேல காதல் வருது தன்னோட ரெட்டை மகன்களுக்கு ரெட்டை பெண்களை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவங்க அப்பா நாசர் ரொம்ப பிடிவாடம் பிடிக்கிறாரு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அவரோட பேக் தான் இரட்டையர்களான அவருக்கு வேற வேற பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க இதனால தன்னோட மகன்களுக்கு கண்டிப்பா ரெட்டை பெண்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துடுறாரு அப்பாவோட முடிவுனால காதலர்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படுது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக ஐஸ்வர் ராயோட வர லட்சுமி ஒரு பொய் சொல்லிடுறாங்க பிறவின்னு சொல்லி அதனால ஐஸ்வர்யாய் தானே தங்கச்சி வேஷமும் போட்டுட்டு பிரசாந்தோட தம்பியையும் காதலிக்கிறாங்க சோ இறுதியில உண்மை தெரிய வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்கன்றதுதான் இந்த படத்தோட கதை இந்தியன் சினிமால விர்ச்சுவல் ரியாலிட்டிய அதிகமா இந்த திரைப்படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க கண்ணோடு காண்பதெல்லாம் பாட்ல ரெண்டு ஐஸ்வர் ராய் விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா ஒன்னா ஆடுற மாதிரி ஒரு எஃபெக்ட கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் படத்தோட இறுதி காட்சிகள்லயும் ஒரு டைனோசர் வந்து மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ படத்தோட பாடல்கள் வேற லெவல்ல சொல்லணும் ஏ ரஹ்மானோட இசையில ஒவ்வொரு பாடல்களும் நம்மள ஆட்டம் போட வச்சது அண்ட் குறிப்பா உலக அதிசயம் பாட்டுல ஏழு உலக அதிசயங்களுக்கு போய் இவங்க ஷூட் பண்ணி அதுலயும் ஒரு புதுமையை இந்த படத்துல கொண்டு வந்திருந்தாங்க சொல்லாமலே பார்த்ததும் காதல் பார்க்காமலே காதல்னு பல காதலுக்கு மத்தியில இது பேசாமலே காதல் இந்த திரைப்படமும் நைன்டீன் நைன்ட்டி ரிலீஸ் ஆயிருந்தது படத்துல லிவிங்ஸ்டன் கௌசல்யா நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை டைரெக்ட் பண்ணிருந்தாரு சசி கிராமத்து இளைஞரான லிவிங்ஸ்டன் வேலை தேடி சென்னைக்கு வந்து ஒரு நண்பர்களோட இருக்கிறாரு அண்ட் அமெரிக்காவை சேர்ந்த இந்திய பெண்ணான கௌசல்யா இந்திய கலாச்சாரத்தை கத்துக்கணுன்றதுக்காக சென்னைக்கு வந்து பரதநாட்டியம் கத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது கௌசல்யா லிவிங்ஸ்டன் ஒரு ஊமன் நினைச்சுக்கிறாங்க ஆரம்பத்துல அவர் மேல பரிதாபப்பட்டு அவர் கூட பழகுறாங்க பின்னர் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகி அதுவே காதலா மாறிடுது எந்த ஒரு பொண்ணும் தாங்கிட்ட வந்து பேசாதுன்னு ஒரு இன்ஃப்ராரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்க நம்ம லிவிங்ஸ்டனுக்கு அழகான கௌசல்யா வந்து தான் கூட பழகுறது ரொம்பவும் பிடிச்சு போகுது அதனால அவரும் அவங்க கிட்ட உண்மைய சொல்லாம உணர்ச்சி அதிகமானதுனால தன்னோட நாக்க வெட்டிக்கிட்டு உண்மையிலே ஊமையாவும் மாறிடுறாரு தான் காதலிக்கோன்றதுக்காக தான் சொன்ன பொய்யை நஜமாக்கிட்டதுனால கௌசல்யாவும் இவரை ஏத்துக்கிறாங்க இதுதான் சொல்லாமலை திரைப்படத்தோட கதை காதல் கவிதை பார்க்காமலே வர காதலோட இன்னொரு வெரைட்டி தான் இந்த படம் கவிதைகள் மூலமா அறிமுகமாகி பார்க்காமலே காதலிக்கிறாங்க பிரசாந்த் இசா கோபிக்கர் நடிச்சிருக்க இந்த திரைப்படம் எயிட்ல வந்துச்சு அகத்தியன் டைரக்ட் பண்ண இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு ஹீரோவும் ஹீரோயினும் நிறைய இடங்கள்ல அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க நடக்கிற இடத்துல ஒத்தர மாத்தி ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு சீண்டிக்கிட்டே இருக்காங்க லண்டன்ல இருக்கிற இளவரசி டயனாவோட கல்லறையில பூங்கத்தோட ஒரு தமிழ் கவிதையும் ஹீரோ எழுதி வைக்க அங்க வர ஹீரோயின் அந்த கவிதையில இம்ப்ரஸ் ஆகி பதில் கவிதை எழுதி வைக்கிறாங்க இப்படியே கவிதைகளோட சேர்ந்து தங்களோட இதயத்தையும் பரிமாறிக்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால இவங்க மீட் பண்ணிக்க முடியாம போயிடுது ஹீரோயின் பொக்கையில அனுப்புற அட்ரஸையும் ஹீரோ பார்க்க முடியாம போயிடுது ஊருக்கு திரும்புற ஹீரோ லண்டன் ஃப்ரெண்ட் மூலமா முகம் தெரியாத காதலியை தேடுறாரு. ஹீரோயினும் நியூஸ் பேப்பர்ல ஆட் எல்லாம் கொடுத்து தன்னோட காதலரை தேடுறாங்க. இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாமலே மறுபடியும் ஒரு புக் பிரிண்டிங் விஷயமா அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க டின்னர்ல ஹீரோ அந்த கவிதையை பாட்டா பாட ஹீரோயின் இவர்தான் தன்னோட காதலர்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. தான் யாருன்ற உண்மை சொல்லாம ஹீரோவுக்கு ப்ரோபோஸ் பண்றாங்க. தனக்கு வேற பொண்ணுமேல காதல் இருக்குன்னு சொல்லி ஹீரோ இவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு டயானா கல்லறையில வச்ச கவிதையை காதலுக்கு தூதா அனுப்பி ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஹீரோயின் இவங்க மேலே இருக்க வெறுப்புல கவிதையை பதிக்காமலே அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு மனமுடைஞ்சு போற ஹீரோயின் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க சரியான நேரத்துல லண்டன் ஃப்ரெண்ட் ஹீரோயினை கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட சொல்ல சாக போற ஹீரோயினை காப்பாத்தி லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க காதலே நிம்மதி காதலே இல்லாமல் ஒரு காதல் என்ற கேப்ஷனோட வந்த திரைப்படம் தான் காதலை நிம்மதி சூர்யா முரளி மற்றும் ஜீவிதா நடிச்ச இந்த திரைப்படம் நைன்டீன் நைன்டி எயிட்ல வெளிவந்துச்சு தேவா இசையமைச்ச இந்த திரைப்படத்தை இந்திரன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஈரோயின் ஜீவிதாவை லாயர் முரளிக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலி கோயில்ல ஜீவிதா ஒரு சின்ன பொண்ணோட விளையாடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சூர்யா இருந்து பாட்டுக்கு ஜீவிதாவோட அண்ணன் சூர்யா தன் தான் போட்டோ எடுக்கிறதா தப்பா நினைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் காதலர்களா இருக்க கூடும்னு சந்தேகப்பட்டு சூர்யாவ அடிச்சிடுறாரு ஜீவிதா எவ்ளோ சொல்லியும் அவங்க ஃபேமிலியில அவங்கள நம்பவே இல்ல வெறுப்புல வீட்டை விட்டு வெளியே போறாங்க எங்க போறதுன்னு தெரியாம சூர்யாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க மறுபடியும் சூர்யா மேல சந்தேகப்படுற நாசர் கிட்ட தனக்கு ஜீவிதாவை யாருன்னே தெரியாது நான் அவங்கள பாக்கவே இல்லைன்னு இவரு சொல்ல ட்ரை பண்ண நாசர் இவரை நம்பாம போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துர்றாரு அப்படியே உங்க பிரச்சனை பெருசா போய்க்கிட்டே இருக்கு ஒரு வழியா கோர்ட் கேஸ் நடக்குது லாயர் முரளிக்கும் சூர்யாவுக்கும் டிராவல் பண்ணும் போது ஒரு நட்பு ஏற்படுது இந்த நட்பு மூலமா சூர்யாவோட கேஸ வாதாட முரளி ஹெல்ப் பண்றாரு சோ அங்கதான் தான் கட்டிக்க போற தான் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் மேலயும் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ஒரு நியாயமான தீர்ப்ப வாங்கி கொடுக்கறாரு கூடவே காதலிக்காமலே காதலர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் இவங்க அனுபவிச்சுட்டாங்க இனிமே இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்து வாழ்றதுதான் நல்லதுன்னு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ண ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க காதலே இல்லாம ஈரோவும் கதை தான் காதலை நிம்மதி

காதல் வந்திருது அவங்கள நினைச்சு ட்ரெயின்லயே கவிதை எல்லாம் எழுத ஆரம்பிச்சிடுறாரு கோயம்புத்தூர்ல பார்த்த சிம்ரன சென்னையிலயும் பாக்குறாரு ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்றாரு ஆனா சிம்ரனோ சென்னைக்கு வந்த வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி அமைச்சிடுறாங்க என்னதான் சிம்ரன் நோன்னு சொன்னாலுமே இவர அவங்கள ஃபாலோ பண்ற வேலையை விடவே இல்ல சென்னை காலேஜ்ல படிக்க வர பிரசாந்த ராகிங் பண்றாங்க கரணன் கேங் ஆரம்பத்துல அடிச்சுக்கிற இவங்க பின்னர் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க கரண் கிட்ட தன்னோட காதலிய பத்தி கதை கதையா சொல்றாரு பிரசாந்த் அதுக்கு தங்கச்சி தான் இந்து கரனுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்டா இருந்த விக்னேஷா லவ் பண்ணிட்டு கல்யாணம் மணிக்கு ஓடி போயிடுறா இதனால அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவுமே அவமானமா போயிடுது கூட பழகின ஃப்ரெண்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட லிமிட்டா தான் பழகுறாரு கரண் பிரசாந்த் மேல இருக்க நம்பிக்கையால அவரை மட்டும் வீட்டுக்குள்ள அலோவ் பண்றாரு சோ நம்பிக்கை வச்சிருக்க ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண முடியாதுன்றதுனால தன்னோட காதலை விட்டு கொடுத்துறாரு பிரஷாந்த் இவ்ளோ நாளா இல்லாம சிம்ரனுக்கு இப்போதான் பிரஷாந்த் மேல காதல் வருது பிரஷாந்த் அக்செப்ட் பண்ணிக்காததுனால சிம்ரன் சூசைட் பண்ணிக்கிறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிற கரண் பிரஷாந்தா மேல வச்சிருக்கிற உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுத்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாரு சங்கமம் காதல் நாளை ஜாதி மதம் ஏழை பணக்காரன்னு வேறுபாடுகள் நிறைய வரும் இந்த படத்துல நடன கலைஞர்களான ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க பிராக்டிஸ் பண்ற நடனத்தை வச்சு தடை வருது ஜாதி மதம் மாதிரி கலையிலயும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அதனாலயும் காதலர்களுக்கு தடை வரும்னு சொல்ற படம் தான் சங்கமம் நைன்டி நைன்ல வந்த இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாரு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருந்தாரு படத்துல விந்தியா ஒரு பரதநாட்டிய டான்சரா வராங்க அண்ட் அவங்களோட ஃபேமிலி காலம் காலமா கர்நாடிக் மியூசிக் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றவங்க ஹீரோவான ரகுமான் ஒரு நாட்டுப்புற நடன கலைஞர் அவரோட குடும்பமும் தலைமுறை தலைமுறையா ஃபோக் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ரகுமானுக்கும் விந்தியாவுக்கும் காதல் வர விந்தியாவோட அப்பா விஜய்குமார் நாங்க கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறவங்க எங்களோட காலை தான் வசதி ஃபோக் டான்ஸுக்கும் கிளாசிக்கல் டான்ஸுக்கும் எப்பவுமே ஒத்து வராதுன்னு காதலர்களை பிரிச்சிடுறாரு கூடவே ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் ஏன் பொண்ணு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடி வர கலெக்ஷனை விட உங்களோட ஃபோக் டான்ஸ் நீங்க ஆடி கலெக்ஷன் 1 ரூபா அதிகமாக எடுத்தா கூட, "என் பொண்ணு இனிமே கால்ல சலங்கையே கட்ட மாட்டான்னு" சபதம் ஏத்துறாரு. தான் காதலோட சேர்த்து கலையையும் அசிங்கப்படுத்திட்டதனால, ரெண்டையும் காப்பாத்தணும் நினைக்கிற ரகுமான், "என்னோட நாட்டுப்புற நடனத்தை பார்க்கிறதுக்கு நிறைய கூட்டம் வரும். உங்க பொண்ணோட டான்ஸ் கலெக்ஷனை விட எனக்கு அதிகமான பணம் வந்துச்சுன்னா உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்"னு அந்த சபதத்தை அக்செப்ட் பண்ணி அதுல ஜெய்ச்சும் கட்றாரு. கலைஞர்கள் எல்லாமே ஒரே இனம்தான் அவங்களுக்குள்ள வேறுபாடு வரக்கூடாதுன்னு இந்த படத்துல சொல்லிருப்பாங்க காதலர் தினம் இன்டர்நெட் காதலர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய திரைப்படம் தான் காதலர் தினம் நைன்டீன் நைன்டி வெளிவந்த இந்த படத்துல குணால் மற்றும் சோனாலி பிந்திரே நடிச்சிருந்தாங்க கதர் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த திரைப்படத்துக்கும் யார் ரஹ்மான் தான் இசையமைச்சிருந்தாரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஏல குடும்பத்துல பிறந்த குணால் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஏழைங்கெல்லாம் அஞ்சு வயசுல வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி சூழ்நிலையில வர குணாலுக்கு படிக்கணும்ன்ற ஆர்வம் நிறைய இருக்கு ஸ்கூல்ல நல்லா படிக்கிற அவளுக்கு பாம்பேல இருக்க ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குது காலேஜ்ல எப்பவுமே படிப்புல கவனம் செலுத்துற குணால அவரோட நண்பர்கள் இன்டர்நெட் சாட்டிங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இவரும் நண்பர்களோட தொல்லைனால சாட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு அண்ட் இவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண சாட்டிங்ல மீட் பண்றாரு தன்னோட இன்டர்நெட் காதலிய நேர்ல பார்க்க போற குணாலுக்கு அந்த பொண்ணு தன்னோட காலேஜ் சேர்மேனோட பொண்ணுன்னு தெரிய வருது ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சேர்மேன் தான் தனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு சோ அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தன்னோட காதலிய மீட் பண்ணாமலே வந்துடுறாரு சோனாலி பிந்திரவு இவரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி ஒரு வழியா இவரை கண்டுபிடிச்சாங்க தன்னோட காதலை விட படிப்பு கொடுத்த அந்த சேர்மேன் தான் ரொம்ப முக்கியம் அவரோட மனசை நோகடிக்க மாட்டேன்னு காதல வேணான்னு சொல்லி விலகிடுறாரு குணால் இந்த படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ்ல காதலர்கள் பிரிஞ்சிடற மாதிரி தான் வச்சிருந்தாங்க ஆனா படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததாலையும் அண்ட் ரசிகர்கள் விருப்பப்பட்டு கேட்டதாலையும் காதலர்கள் மறுபடியும் சேர்ற மாதிரி இன்னும் ஒரு ஹாப்பி என்டிங் கிளைமேக்ஸ் எடுத்து இந்த படத்தோட ஆட் பண்ணிட்டாங்க பூவெல்லாம் கேட்டுப்பார்

தான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் ஒத்தர ஒத்தர பிடிக்காதுன்னு நம்மளோட காதல் கை கொடுணும்னா முதல்ல நம்மளோட குடும்பங்கள் ஒண்ணு சேரணும் அப்பதான் நாம ஒன்னு சேர முடியும்னு ரெண்டு குடும்பங்களையும் சமாதானப்படுத்துற வேலையில ஆரம்பிக்கிறாங்க சூர்யா நாசர் வீட்லயும் ஜோதிகா விஜயகுமார் வீட்லயும் வேலை செய்யற மாதிரி உள்ள போய் அவங்களோட மனச வந்து பின்னர் உண்மைய சொல்லி ஃபேமிலியோட சம்மதத்தோட தங்களோட காதலை ஜெயிக்க வைக்கிறாங்க இன்னைக்கு வீடியோல நாம நைன்டிஸ்ல வெளிவந்த சிறந்த காதல் திரைப்படங்களை பார்த்தோம் இதுல உங்களோட பேவரேட் ஆன காதல் திரைப்படம் எதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் அண்ட் செலக்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ